வடகிழக்கு பருவமழை மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் தாழ்வான குடியிருப்புகள் மற்றும் குளங்கள் மழைநீரால் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் மழை பாதிப்பு மற்றும் புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து கூடுதல் தலைமை செயலரும் மாவட்ட பேரிடர் கண்காணிப்பாளருமான ரமேஷ் சந்த் மீனா மற்றும் ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து நம்பியார் நகருக்கு சென்ற அதிகாரிகள் அங்கு குளம் முழுதும் நிரம்பி மழைநீர் வெளியேற்றும் பணிகளை பார்வையிட்டனர். அதன் பின்னர் ஆரிய நாட்டு தெரு மீனவ கிராமத்திற்கு சென்று அவர்கள் மழை வெள்ள நீர் கடலுக்கு செல்லும் ஆங்கிலேயர் கால வடிகால் கால்வாய்களை ஆய்வு செய்தனர். அப்போது மீண்டும் நாகையில் அதிக அளவு மழை பொழியும் என்பதால் அங்கு பொக்லைன் இயந்திரம் மூலம் தேங்கியுள்ள தண்ணீரை வடிய வைக்கும் பணிகளையும் வேகமாக செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இந்நிகழ்வில் நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.